வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற தலைப்பில் ஒரு சின்ன கதையோடு பார்க்கலாம். ஒரு காட்டில் குரங்கு ஒன்று குரங்கு வசிச்சுட்டு இருக்குங்க. அதனுடைய சுறுசுறுப்பு, நையாண்டித்தனம் மற்றும் அதனோட முகத்தில் இருக்கிற அந்த ஒரு தோற்றம் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் அது உருவாக்கி வச்சு அதனோட செயல்பாடுகளினால. குரங்கிலுடைய இந்த இயல்பான அந்த சுட்டித்தனத்தை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் எப்போதும் அதை சுற்றிட்டே இருக்கும். அதனால் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கு மத்தியிலையும் அந்த குரங்குக்கு எப்போவுமே ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. இதை ஒரு சில விலங்குகளுக்கு எரிச்சலை கொடுத்தது. குரங்குடைய திறமை, அதனுடைய ஆற்றல், கூடவே சுற்றி வருகின்ற கூட்டம் மற்றும் அதுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் இதையெல்லாம் பார்த்து பல விலங்குகளுக்கு அது மேலே பொறாமல் வருது. நம்மை விட வீரமில்லாத விலங்கு குரங்கு, குட்டியான உருவம், ஆனால் அதுக்கே இவ்வளோ செல்வாக்கு, அதை சுற்றிலும் எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டம் வேற இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற விலங்குகள்லாம் நினச்சி கொஞ்சம் பொறாமப்படுது. அப்போது குரங்கின் மீல் இருந்த அது மேலே இருந்த பொறாமை மற்ற விலங்குகளுக்கிடையே ஒரு ஆக்ரோஷமாக அவங்களுக்குள்ளே மாறத் தொடங்குது. இந்த செய்தியை கேள்விப்பட்டது சிங்கம். சிறுக சிறுக பொறாமை தீ காடு முழுவதும் பறை வருவதை உடனே தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் நினைக்குது. இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கே ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. காட்டுக்கு தலைவராயிடுச்சு இல்லையா, காட்டுக்கு தலைவராயிடுச்சு சிங்கங்கிறது. ஒரு நாள் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் கூப்பிடுது, கூப்பிட்டு பேச தொடங்குது. நான் இருக்கேன், எனக்கு முன்னாடி அன்பு நண்பர் யானையார் இருக்காரு, ஆனால் எங்கனால மரத்தில் வாழ முடியாது. அதோ அங்கே பாருங்கள், என் பாசத்திற்குரிய நண்பர் புளியார் வந்து கொண்டிருக்கிறாரு, ஆனால் அவரால் மரத்தில் ஏற முடியும், இறங்க முடியும், ஆனால் மரத்திலேயே தொடர்ந்து வசிக்க முடியாது. நம்மை விட இதோ பாருங்க, இந்த குரங்கு மரத்தில் ஏறும், மரத்திலேயே வாழும். அன்பு நண்பர்களே, மற்றொரு சிறப்பையும் புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்து அடுத்த நிலைக்கு முயற்சி செய்து கொண்டே இருந்த காரணத்தால் தான் குரங்கின் இரண்டு முன்னங்கால்களும் முன்னங்கைகளாக மாறிவிட்டன. இன்னொரு கதை திருப்பி சொல்கிறேன். ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்து அடுத்த நிலைக்கு முயற்சித்து கொண்டே இருந்த காரணத்தினால தான் குரங்கின் முன் இரண்டு கால்களும் முன்னங்கைகளாக மாறிவிட்டது. அதனால் முடிஞ்ச வரையிலும் குரங்கை போன்று எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இருக்கின்ற விலங்குகளாக இருங்கள். அதுதான் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மாறாக அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அது நமக்குத்தான் தீமை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது சிங்கம். இத்தனை காலம் குரங்கை பொறாமையோடு பார்த்த விலங்குகள் எல்லாம் முதன் முதலாக அதன் தனித்திறமையை உணர ஆரம்பிக்குது, அதனோட முயற்சியை புரிஞ்சுக்குது. அப்போது தங்களோட தவறுக்காக சிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குது. கூட்டமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்கத்தை போய் பாராட்டுவதற்காக அதோடய இருப்பிடத்தை நோக்கி போய் சிங்கத்தை பாராட்டி எல்லோருமே அந்த காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். இப்போ இந்த கருத்துலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, யார் ஒருத்தருமே தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய குறிக்கோள், அவங்களோட வாழ்க்கையோட லட்சியத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். மற்றவங்களோட பொறாமை கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்க மேலே நீங்கள் பொறாமப்படுறதெல்லாம் விட்டுட்டு நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் அந்த ஸ்டெப்புக்கு போகிற ஒருத்தர் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு இருந்திருக்காங்கன்னா அவங்க அந்த வாழ்க்கையின் உயர்றதுக்கு என்ன காரணம், அவங்க எப்படி முன்னேறினாங்க, எந்த மாதிரி வழியை பின்பற்றினாங்க, நம்மளால் அதை பண்ண முடியுமா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாதார வசதி வச்சு நாம் எப்படி அந்த நிலைமைக்கு ரீச் பண்ண முடியும், நல்லவங்களை எப்படி வாழ முடியும், நம்மளுடைய உழைப்பு, நம்மளோட சுறுசுறுப்பு, நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி முன்னேறணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டால் எதுவும் ஆக போகிறதில்லை. அதே சமயம் அவங்க வாழ்க்கையில் எப்படி நல்லா முன்னுக்கு வந்தாங்கங்கிற ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டால் அது நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.